நிறுத்து மயக்கம். நாகை குளிப்பாட்டி நடுவாய்க்குள் வச்சா அது வாளை குழைச்சுக்கிட்டு கண்டதையும் பேசுவது குடிகாரர்களின் குணம். குழந்தை பொய் சொல்லாது என்பவர்கள் அப்படியே மனசை கல்லாக்கி கொண்டு இன்னொன்றையும் சொல்வார்கள். குடிகாரர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். ஒருதலை ராகம் சந்திரசேகரில் ஆரம்பித்து சிவா மனசுல சக்தி சந்தானம் வரைக்கும் மச்சான்களின் காதலுக்கு மைக்செட் ஆகிவிடுகிற நண்பர்கள் எல்லோருமே குடிகாரர்களாகத்தான் இருக்கிறார்கள். எங்கள் ஊரில் ஒரு சலூன் கடைக்காரர் இருந்தார். காலையிலிருந்து மாலை வரை அத்தனை கட்சிக்கார அண்ணன்களையும் தம்பிகளையும் கண்டால் தாயா புள்ளையா பழகுவார். சாயங்காலம் ஒரு கட்டிங் விட்டுவிட்டு வந்தார் என்றால் கிழிஞ்சது கட்சி கொடி. ஏய், காங்கிரஸ்ல எத்தனை பேர்டா இருக்கீங்க என்பார் கிளாஸை கீழே வைக்கும் போது. அதற்கப்புறம் 10 வினாடி இடைவெளி விட்டு ஏய், காங்கிரஸ்ல எத்தனை பேர்டா இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே இருப்பார். அவர் இறக்கிய அந்த கட்டிங் கடைசியில் எங்காகி மறைகிற வரைக்கும் இந்த ஒரே கேள்விதான். ஐயோ பாவம், கடைசி வரை அந்த புள்ளி விவரம் தெரியாமலே செத்து போனார். அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய அந்த காங்கிரஸ் வில்லன் யார் என்றும் தெரியாமலே போனது ஊருக்கு. உண்மை பேசுவது குடிகாரர்களின் ஸ்பெஷல் என்றால் சமயங்களில் உண்மையை மறந்து விடுவதும் குடிகாரர்களின் ஸ்பெஷல் தான். கிழக்கே போகும் ரயில் படத்தில் கேரக்டர் ரோலில் அறிமுகமாகி அதற்கப்புறம் நூற்றுக்கணக்கான படங்களில் ஹீரோவாக நடித்த விஜயன் கடைசி காலத்தில் கண்டதையும் குடித்து பண்டிதராகியிருந்தார். ஆனால் அந்த பண்டிதர் பேசிய அத்துணை தத்துவங்களும் அவருக்கு மட்டுமே புரிந்திருந்ததால் அதை யாரும் புத்தக வடிவிலோ கல்வெட்டாகவோ பதிவு செய்ததில்லை. கோடம்பாக்கத்தில் ஒரு வயதான ஆட்டோக்காரர் இப்போது எங்கு குடிக்காரர்களை பார்த்தாலும் இந்த சம்பவத்தை வாந்தி எடுக்காமல் ஆக்சிலேட்டரை முறுக்குவதே இல்லை. ஐயோ பாவம், வடுவாகவே பதிந்துவிட்ட வலியது. ஒருமுறை இவர் ஆட்டோவில் ஏறி இருக்கிறார் அந்த விஜயன். பெரிய நடிகர், அதுவும் தன் வண்டியை நிறுத்தி ஏறுகிறார் என்றால் எவ்வளவு பெருமை. குப்ப என்ற நெடியுடனும் குழந்தையின் தள்ளாட்டத்துடனும் ஏறிய அவரை குதூகலமாக வரவேற்ற அந்த ஆட்டோக்காரருக்கு அது குதூகலமில்லை, குதூ கலகம் என்பது அடுத்தடுத்த வினாடிகளில் புரிந்து போனது. அண்ணே, எங்க போகணும்? இது ஆட்டோக்காரர். வீட்டுக்கு தான். இது விஜயன். வீடு எங்கண்ணே? அங்கதான் இருக்கும். எங்க இருக்குன்னு ஞாபகப்படுத்தி சொல்லுங்களேன். ஏ, அது அங்கதாண்டா இருக்கு, போடா. இப்படியாக ஆரம்பித்த சம்பாஷணை ஒரு கட்டத்தில் உலகத்தில் இருக்கும் அத்தனை கெட்ட வார்த்தைகளாகவும் மாறியிருந்தது. வீட்டுக்கு போக வேண்டும் என்று ஏறியவர் அட்லீஸ்ட் அது இருக்கும் லொகேஷனையாவது நினைவில் வைத்திருக்கலாம். மறந்து விட்டார் மனுஷன். எப்படியாவது இந்த ஆளை இறக்கி விட்டுவிட்டு வண்டியை கிளப்பி விடலாம் என்று ஆசைப்பட்ட ஆட்டோக்காரருக்கு விஜயனின் சிட்டிங் பலமான பிரதிஷ்டையாக இருந்ததுதான் கொடுமை. தன்னை கிராஸ் செய்த அத்தனை ஆட்டோக்களையும் நிறுத்தி இந்த ஆளு வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன் என்று கெஞ்சி பார்த்து விட்டார். மாலையில் பிடித்த சனி, மணி 10 ஆகியும் விலகவில்லை. ஆட்டோக்காரரை அளவிடுவதில் ஸ்டெடியாக இருந்தார் விஜயன். பையிலேயே ஸ்டாக் வைத்திருந்து இறங்க இறங்க இறக்கி கொண்டே இருந்தார். எப்படியோ விஜயனை ஆட்டோவில் ஏற்றிய இடத்திற்கே திரும்ப வந்த ஆட்டோக்காரர் அண்ணே, அதா உங்க வீடு என்று ஏதோ ஒரு பில்டிங்கை காட்டி ஏமாற்றி இறக்கி விட்டு விட்டு ஓடினார். துட்டு, அதை விட முடியாதே. மறுநாள் விஜயனின் ஷூட்டிங் நடக்கும் ஏரியாவை விசாரித்து கொண்டு சென்று விட்டார். முதல் நாள் நடந்த விஷயத்தை அழாத குறையாக அவரிடம் சொல்ல இவருக்கு டபுள் தொகையாக செட்டில் செய்தாராம் விஜயன். தமிழ் சினிமாவின் முக்கியமான நடிகர் முடிவில்லாத கொடியால் முடித்து கொண்டார் சீக்கிரம். கொடிகாரன் பொய் சொல்ல மாட்டான் என்பதை நம்புகிற மனிதர்கள் லிஸ்டில் மெத்த புத்திசாலியான கே பாக்யராஜும் இருந்திருக்கிறார். தமிழ் சினிமாவில் அவருக்கென்று ஒரு பீக் அவர் இருந்தது. அது எந்த அளவுக்கு என்றால் பாக்யராஜை நீ எப்படி அப்படி சொல்ல போச்சு என்று நடிகர் விவேக்கை மடக்கி மன்னிப்பு கேட்க வைக்கிற அளவுக்கு. ஒரு விழாவில் இவரை வர்ணித்த விவேக், இந்தியாவின் முக்கியமான திரைக்கதை மன்னன் அவர், ஆனால் பாவம் வேட்டியதான் சரியா மடிச்சு கட்டாம விட்டுட்டாரு என்று சொல்லிவிட பிலுபிலுவென பிடித்து கொண்டது சினிமா உலகம். வெற்றியை மட்டுமே ருசித்து வந்த கே பாக்யராஜ் வேட்டியை மடிச்சு கட்டி என்ற படத்தில்தான் முதன் முதலில் ஹெவியாக சறுக்கினார். வேறு வழி இல்லாமல் நான் அவரை புண்படுத்தணுங்கிற நோக்கத்துல அப்படி சொல்லல, புண்படுத்தி இருந்தால் சாரி என்று கூறி பிரச்சனையை முடிக்கும்படி ஆனது விவேக்கு. சரி, மேட்ருக்கு வருவோம். உலக புலனாய்வு பிரிவு உண்மையை கண்டறியும் சோதனைக்காக ஒரு கருவி வைத்திருக்கிறது. ஆனால் உண்மை கண்டறிய குடியை விட சிறந்த சோதனை வேறேது? அதைத்தான் நம்பியிருக்கிறார் கே பாக்யராஜ். ஆண்டாண்டு காலமாகியும் கருகருவென இருக்கும் ஐயனார் மீசையில் நரை முழனும்னு நினைக்கிறவன் பக்தனாயிருக்க முடியாது. அப்படி நினைக்கிற பக்தனை கண்டுக்கிறது எப்படியாம்? குடியின்றி வேறில்லை குணமறிய. அவர் பீக்கில் இருந்த காலத்தில் தன் அசிஸ்டண்ட்டுகளுக்கு குடி பார்ட்டி வைப்பாராம். அதில் அவர் கலந்து கொள்ள மாட்டார். ஆனால் அந்த கூட்டத்தில் குடிப்பழக்கம் இல்லாத ஒருவரும் குடிப்பது போல நடித்து கொண்டிருப்பார். பெட்ரோலை இறக்கியதும் புகையை கக்குகிற என்ஜின்களின் தரம் அங்குதான் நிர்ணயிக்கப்படுமாம். தன்னை அறியாமல் டைரக்டரையே வாருகிற வாளிகளுக்கு மறுநாள் கத்தரி போடப்படுமாம். அதே நேரத்தில் அந்த வாறுதலில் நியாயம் இருக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட இளைஞருக்கு தன் யூனிட்டில் இருக்கும் முக்கியத்துவத்தையும் அதிகரிப்பாராம்.
சினிமாவில் நேரில் பார்க்கும்போது நெல்லிக்காயாய் இனிப்பவர்கள் முதுகுக்கு பின்னே சுள்ளியாக மாறி சுடுவார்கள். சில நேரங்களில் ஆள் உயர அருவாளை கொண்டு அல்வா வெட்டுவார்கள். பல நேரங்களில் அந்த அல்வா கரண்டியால் ஆளையே வெட்டுவார்கள். இந்த விந்தையான உலகத்தில் கண்ணாடிக்கு பின்னாடியும் முகம் தெரிய வேண்டுமென்றால் கட்டிங்கை விட சிறந்த தந்திரம் வேறொன்றும் இல்லை. மனைவிக்கு முத்தம் கொடுக்காத கணவன் கூட நாரவாயும் கோரவாந்தியுமாக மச்சான் என்று கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கிற கொடூரமெல்லாம் இங்குதான் நிகழும். இந்த ஏரியாவில்தான் தன் படம் குறித்த உண்மையான விமர்சனம் வேண்டி அந்த உண்மையை கண்டறியும் சோதனை நடத்தினார் கே பாக்கியராஜ். அது ஒரு குடிபார்ட்டி. அவரே தயாரித்து இயக்கிய படம் ஒன்றின் ப்ரீவியூ ஷோ முடிந்ததும் அப்படியே எல்லாரையும் தள்ளி கொண்டு போய்விட்டார். உள்ளே நடிச்சதெல்லாம் என்ன நடிப்பு! இது போன்ற ஷோ முடிந்து வெளியே வரும்போது நடிப்பார்கள் அல்லவா, அதுதான் நடிப்பு. சே, பின்னிட்டீங்க என்பார் ஒருவர், கொன்னுட்டீங்களே என்பார் இன்னொருவர், பேச்சே வரல என்பார் வேறொருவர். இதற்கெல்லாம் நேரடி அர்த்தம் கொள்வதுதான் நிஜமான விமர்சனமாக இருக்கும். பாதி பேருக்கு அது புரிவதில்லை. ஆனால் கங்காரு வயிற்றிலிருந்து எருமை கண்ணுக்குட்டியே வெளிவருகிற இடம் குடிமடம் மட்டும்தான். தன் படத்திற்கு உண்மையான விமர்சனம் இங்குதான் கிடைக்கும் என்று நம்பிய பாக்கியராஜ் விருந்தினர்களுக்கு போதை ஏறும் வரை காத்திருந்தார். ஒவ்வொருவரையும் சந்தித்து படம் எப்படி, பிடிச்சிருக்கா என்று கேட்டபடியே வந்தார். அந்த கூட்டத்தில் தான் இருந்தார் பிரபல பத்திரிகையாளர் தென்னிலவனும். ஏற்கனவே தனக்கு நன்கு அறிமுகமானவர், பல்லாண்டு கால சினிமா விமர்சகர். இவர் விமர்சனம் முக்கியம் என்று கருதிய பாக்கியராஜ் முகமெல்லாம் வெளிச்சமாக அவரை சந்தித்து படம் எப்படி என்றார். கால் அரைக்கால் கோழி தட்டில் கிடக்க கணிசமான கோழி அவர் வாயில் இருந்தது. அரைப்பட போகும் கோழியோடு கோழியாக பாக்கியராஜின் இமேஜும் அரைப்பட்ட தத்ரூபமான தருணம் அது. ஒரு வினாடி அப்படியே அவர் முகத்தை உற்று பார்த்த தென்னிலவன் மாதிரி இருக்கு என்றார் கொஞ்சம் கூட பதற்றமில்லாமல். தமிழ் சினிமாவில் எத்தனையோ சில்வர் ஜூப்ளிகளை கொடுத்தவர், திரைக்கதை என்றால் இதுதான் என்று வருங்காலத்திற்கும் உணர்த்திய வாத்தியார். அவரை போய் இப்படி சொல்கிறோமே என்கிற அச்சம் துளி கூட இல்லை. எல்லாம் குடி பகவான் கொடுத்த தைரியம். தென்னிலவனும் அப்படி பேசுகிறவர் இல்லை. ஒரு பஞ்சாமிர்த டப்பா இப்படி டிஞ்ச டப்பாவானதே என்கிற அதிர்ச்சி சுற்றியிருந்தவர்களுக்கு வந்து விலகுவதற்குள் அந்த இடத்திலிருந்தே நடையை கட்டியிருந்தார் பாக்கியராஜ்.